யாரு என்னன்னு தெரியாத ஒரு புது ஆளை இந்த வீட்டுல தங்க வைக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவர் யாரா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், முகத்தை பார்த்தா நல்ல மனசுல தெரியுது, அவரை இந்த வீட்டுலதான் தங்க வைக்க போறேன். இப்படி நல்ல மாதிரி நடிச்சு கயிறு கடிச்சு சுருட்டிட்டு எத்தனை பேர் கம்பி நீட்டி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆமா தம்பி, வழக்கத்துக்கு மாறா இவ்வளவு ஒத்துமையா அமைதியா இருக்கீங்க. இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு, நீ வந்துட்டல்ல, பூகம்பம் தான். அது வழக்கமா அவங்க வீட்டுல ஏற்படுறதான், அது போகட்டும். ஒரு சந்தோஷமான செய்தி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதா ஆசாய் மூலமா. எப்படி நம்ம எழுச்சி வச்சியோ அத்த காசம். எனக்கு ஒரு சீன், எதுவா இருந்தாலும் எனக்கு கேளு, உனக்கு என்ன பண்ணனாலும் தரேன். ரொம்ப சந்தோஷம். நான் மாசா மாசம் 100 ரூபாய் பணம் தர்றேன். என்ன தெரியும், ஒரு பொண்ணு வருவா, அதை அவகிட்ட கொடுத்துடணும். யார் அந்த பொண்ணு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயாரா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ யாராவது இருக்கட்டும், அவளுக்கு உனக்கு காதல் எதுவும் இல்லையே, என்கிட்ட சொல்லிட்டுப்பா, அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது பத்தி மட்டும் ஏதாவது கேட்டீங்க, இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். தப்பா ஒண்ணு கேட்க மாட்டேன். வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் கை காலி கழுவிட்டு வா. என்ன சட்ட வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர், அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன். முக்கி எடுக்கிற எனக்கு இருக்கிற கவலை என்ன, அந்த 150 ரூபாய் வாங்க போற பொண்ணு யாரு, அவளுக்கு இவனுக்கு என்ன உறவு, அவ யாரா இருக்கலாம்? ஓ நிம்மதியை கெடுக்க அவன், ஏன் நிம்மதியை கெடுக்க இவன், எனக்கு வர்ற கோபத்துக்கு கல் எடுத்து நசுக்கலாம் போல தோணுது. என்னையா நெசமாவே கோச்சுக்கிட்டியா? யோ நான் பரவலன்னு பேச அவ்வளவுதான்யா? உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? எனக்கு அது ரொம்ப தன்னானே தன்னானே தங்க எப்படிமா இருக்கா? அப்படியேதா இருக்கா. சீக்கிரமே குணமாயிடும். வரே சாமி, தட்டை மாத்தி கொடுத்துட்டீங்களே. எவன பெருசுக்கா உன் தட்டை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டோம் போல இருக்கு, என்ன பண்றது? கவலைப்படாத, பக்கத்து தெருவில் 15 நம்பர் வீட்டுலதான் அந்த பொண்ணு இருக்கா, போற வழியில இதை கொடுத்துட்டு உன் தட்டை வாங்கிக்க. தப்பா நினைச்ச மாட்டாங்களா? அதெல்லாம் நினைக்க மாட்டாப்பா, சந்தோஷமான பொண்ணு. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? காலகாலத்துல அதை நடத்தி வைக்க வேண்டிய தாயும் தகப்பனும் காலமாயி ரொம்ப நாளாச்சு. கைகால் விளங்காத தங்கச்சி வச்சுட்டு அந்த பொண்ணு படுற கஷ்டம் இருக்கு, சொல்லி முடியாதுப்பா. அப்படியா? அப்ப வருமானத்துக்கு லட்சுமி சரஸ்வதி அம்பாள்னு படங்களுக்கு மாடலா போய் போஸ்ட் கொடுக்குறா, 50 ரூபா கொடுப்பா போல இருக்கு. அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது. பாவம், அந்த பொண்ணு விஷயத்துலதான் பகவான் கண்ணை திறக்கும். நட்சத்திரம் புனர் போஸ்டம் கிருஷ்ணமூர்த்தி. ராஜி, நான் சொல்ற மாதிரி ஒரு தடவை சொல்லுமா? முருகா, என் கால்களை நடக்க வச்சு வச்சு கைகளை விளங்க வச்சு விளங்க வச்சு என்ன பேச வச்சு என்னையும் வாழவை முருகா. நீங்க தட்டு மாறி போச்சுன்னு கொடுக்க வந்தேன், இப்ப உண்மையிலேயே தடுமாறி போயிருக்கேன். அர்ச்சகர் தவறுதலா கொடுத்திருப்பாரு. அர்ச்சகர் மனுஷன், அவர் தவறிக்கலாம். ஆண்டவனுக்கு என்ன வந்தது? அழகான இந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இப்படி ஒரு கதையை கொடுத்துருக்காரு. இந்தாங்க உங்க தட்டு. தட்டு இருக்கட்டும், முதல்ல இவ தலையெழுத்தை மாத்தியாகணும். என்ன சொல்றீங்க? இந்த வியாழ் சம்பந்தப்பட்ட எல்லா டாக்டரையும் சந்திச்சு இவளை நான் குணப்படுத்த. நீங்க எதுக்காக இவ்வளவு அக்கறை எடுக்கணும்? முதல்ல மனதாபிமானம்,
அடுத்தது நந்திக்கிழமை. புரியலையே. காலையில அம்பாள் படத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் எந்த வேலையுமே ஆரம்பிப்பேன். என்ன நல்லபடியா வாழ வச்சிட்டு இருக்க அந்த அம்பாள் படத்துக்கு நீங்க தான் மாடலா இருந்தீங்கன்னு அத்தையர் சொன்னார். அதைத்தான் நந்திக்கிழமை சொன்னேன். எனக்கு எதுக்குங்க நன்றி? எங்களுக்கு தாய் தகப்பன் கிடையாது. 50-க்கும் 100-க்கும் மாடலா நின்னு என் தங்கச்சிய காப்பாத்திட்டு இருக்கேன். இப்போ டாக்டர் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. தேவைப்பட்டா உங்களை தேடி வரேன். உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. இதுல என் விலாசம் இருக்கு. உங்க அர்ச்சனை தட்டு. பரவாயில்லைங்க, இந்த குழந்தைக்கு எந்த உதவி செய்யறதுக்கு நானும் ஒருத்தருக்கு எங்களை ஞாபகப்படுத்த அந்த தட்டு இங்கே இருக்கட்டும்.